ராஜன் டி விஜாயன் வணக்கம் மற்றும் நன்றிகள் பலன் நாம நம்மளோட திரை விமர்சன நிகழ்ச்சியில் இன்னைக்கு பார்க்க போகிற படம் ரசவாதி மௌனகுரு மகாமுனின்னு ரெண்டு மெகா இட்டு படங்களுக்கு பிறகு இயக்குனர் சாந்தகுமார் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு அவோட முதல் ரெண்டு படங்கள் எப்படி படம் பார்க்க போன ஆடியன்ஸோட கல் நெஞ்சங்களையும் கரைய வச்சு கண்ணீரோட வச்சிருந்ததோ அதே மாதிரி அந்த ரசவாதி பாடம் முழுக்க வாழ்க்கைக்கு தேவையான எண்ணற்ற வழிமுறைகளை நாம் எல்லாரும் விரும்புகிற மாதிரி சொல்லி படம் போடுற நூற்றி நாற்பத்தி எட்டு நிமிஷமும் தேட்டரில் கைத்தட்டல் சத்தம் மட்டும் குறையவே இல்லை ஏன்னா இந்த படத்தில் இருக்க நல்ல விஷயங்களோட எண்ணிக்கை அப்படி எந்த அளவுக்கு பெருமைகள் இருந்திருக்க இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தா இந்த படத்தில் ஒரு காதல் கதை இருக்குது ஒரு கல்யாண கதை இருக்குது மருத்துவத்தை பற்றின மகிமைகள் இருக்குது இயற்கை வளங்களை ஏன் காப்பாற்றணுன்றதுக்கான கட்டாய காரணங்கள் இருக்குது எத்தனை முறை பின்னடைகளை சந்திச்சாலும் வாழ்க்கையில் எப்படி மீண்டும் மீண்டும் மனம் தவறா முயற்சிக்கணுன்றதுக்கான முக்கிய அறிவுரைகள் இந்த படத்தில் இருக்குது ஆனால் இவ்வளோ நல்ல விஷயங்கள் இந்த படத்தில் இருந்து என்ன பிரயோஜனம் பிகாஸ் பாடம் முடிஞ்சவருக்கு யோசிக்கும் போது நமக்கு ஞாபகம் இருக்க ஒரே விஷயம் என்ன தெரியுமா மோர்குழம்பும் பத்தலும் மட்டுமே போன ஸ்டோரி கட்டலனா மௌனகுரு மகாமுனின்னு ரெண்டு மெகா இட்டு படங்களுக்கு பிறகு டேரக்டர் சாந்தகுமார் அவர்கள் இந்த ரசவாதி படத்தை இயக்க இருக்கிறத சொல்லியிருந்தேன் இங்கே என்னென்னா மேலே சொன்ன மௌனகுரு மகாமுனி இந்த ரெண்டு படங்களும் கமர்ஷியலாக நல்லா போச்சா இல்லையா மற்றவங்க இந்த ரெண்டு படங்களை பற்றி என்ன சொன்னாங்கன்னு இதை எதை பற்றியுமே எனக்கு கவலை இல்லை ஏன்னா அந்த ரெண்டு படங்களுமே எனக்கு சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகாத மாதிரி தான் இருந்தது அதனால் இந்த ரசவாதி படமும் எனக்கு ஒர்க் அவுட் ஆக போகிறது இல்லைன்னு தெரிஞ்சே தான் நான் இந்த படத்தை ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் பார்க்க போனேன் அப்படி படம் பார்க்க போய் உட்காந்தாச்சு படம் ஸ்டார்ட் ஆகி கொஞ்சம் நேரம் ஆன பிறகு நம்ம விஜய் டிவி ரம்யா இந்த படத்தில் ஒரு டாக்டர் ஆனால் அவங்க வைத்தியம் பார்க்காம இந்த மாதிரி வெட்டியாக திரை விமர்சனம் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படி அவங்க ரிவ்யூ பண்ண படம் மகாமுனி இப்படி திரைப்படங்களுக்குள்ளே அவங்களோட பழைய படங்களை அவங்களே கலாய்க்கிற மாதிரியோ இல்லை நெகட்டிவாக ரிவ்யூ பண்ணுற மாதிரியோ சீன்ஸ் வரது இது ஒன்றும் முதல் தடவை இல்லை ஏன்னா நம்ம கேவி ஆனந்த் அவர் படங்களில் இந்த வேலையை தொடர்ச்சியாகவே பண்ணிட்டு வந்தார் பட் அது இங்கே முக்கியம் இல்லை அப்போ எது முக்கியம்னு கேட்டால் நம்ம ரம்யா அவர்களுக்கும் அர்ஜுன் தாஸ் அவர்களுக்கும் நடுவில் நடந்த கான்வர்சேஷனை பார்த்துட்டு நான் என்ன முடிவு பண்ணேன்னா இந்த ரசவாதி படம் எந்த அளவுக்கு மகா மட்டமாக இருந்தாலும் இந்த படத்தை பற்றி ஒரு வார்த்தை கூட நெகட்டிவாக பேசக்கூடாதுன்னு அதுக்காக முழு படத்தையே பார்த்துட்டு வந்து ஸ்கிரிப்ட் எழுதலாம் ரெண்டு நாளாக ட்ரை பண்ணுறேன் ஆனால் என்னால் பாசிட்டிவாக மட்டும் பாயிண்ட்ஸ் எழுத முடியல பட் எப்படியாவது பாசிட்டிவாக எழுதியே தேரணும்னு சொல்லி ஸ்டோரி கேட்டில் மௌனகுரு மெகா முனி மெகா ஹிட் ஆடியன்ஸ் கைத்தட்டல்னு என்னென்னமோ ட்ரை பண்ணி ரெண்டு நாள் நல்லா யோசித்து நான் என்ன மாதிரி முடிவுக்கு மறுபடியும் வந்திருந்தோம்னா பாசிட்டிவே இல்லாத ஒரு படத்துக்கு எப்படி பாசிட்டிவ் ரிவ்யூ பண்ண முடியும் அதனால் நாம் என்ன பண்ணுவோம் இந்த படத்தோட ஓப்பனிங்ல இருந்து வருவோம் ஏன்னா பாசிட்டிவே இல்லாத ஒரு படத்துக்கு பாசிட்டிவாக ரிவியூ பண்ண முடியலனாலும் நெகட்டிவாக ரிவியூ பண்ண முடியலையா அந்த வகையில் ரசவாதி த ஆல்கமிஸ்ட் இந்த படம் ரெண்டாயிரத்தி பத்தில் ஓப்பன் ஆகுது அந்த டைம்லைனில் ஒரு எஸ்ஐ அவட இன்ஸ்பெக்டரை பிளான் பண்ணி போட்டு தள்ளுற மாதிரி ஒரு சீனை வச்சுருப்பாங்க இந்த சீனில் அந்த இன்ஸ்பெக்டர் மரணத்துக்கு எப்படி நியூஸ் எட்டி வச்சுருப்பாங்க தெரியுமா துப்பாக்கியை துடைக்கும் போது தவறுதலாக தன்னைத்தானே சுட்டுக்கொண்ட காவல் ஆய்வாளர் இப்போ நான் எதுக்கு தெரியுங்கள் சொல்கிறேன்னா அதுக்கான காரணம் இந்த ரிவ்யூ முடியும் போது உங்கள் எல்லாேருக்கும் தெரிய வரும் நெக்ஸ்ட்டு கட் பண்ணால் ஹீரோ இன்ட்ரடக்ஷன் இந்த வடத்தின் ஹீரோ யார் வேற யார் நம்ம தாஸ் அர்ஜுன் தாஸ் அவர்கள் அவர் போய் ஒரு மரத்துக்கிட்ட பேசுவார் இயற்கை மூலிகைகள் ஒரு சிலதை கலெக்ட் பண்ணுவார் ஃப்ரெண்டோட அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் பார்ப்பார் ரோட்டில் இருக்க குப்பைகளை க்ளீன் பண்ணுவார் பஸ்ஸில் அழுதுகிட்டு இருக்க ஹீரோயினுக்கு ரோட்டில் நின்றுக்கிட்டு ஆறுதல் சொல்லுவார்னு அவர் பண்ண எல்லாத்தையுமே நான் தாங்கிக்கிட்டேன் ஆனால் குடிகாரர்கள் நான்கு வகையானவர்கள்னு சொல்லி ஒரு விளக்கம் தருவார் பாருங்கள் மைடியர் குடிகாரன்பர்களே அவரோட விளக்கத்தை கேட்ட பிறகு நீங்கள் குடிச்சிங்கன்னா உங்களை விட மானம் கட்டவங்க வேறு யாருமே இருக்க மாட்டாங்க ஏன்னா மது நாட்டுக்கு வீட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக மது அருந்தாமல் இருக்கிறவங்களோட குடும்பத்துக்கு மிகப்பெரிய கேடு நெக்ஸ்ட்டு இந்த படத்தில் நம்ம அர்ஜுன் தாஸ் காலை ஒரு மாதிரி தாங்கி தாங்கி நடப்பார் இவர் ஏன் இப்படி நடக்கிறாங்கிறதுக்கான காரணம் பின்னாடி சொல்லப்பட்டிருக்கோம் அடுத்து இவரும் நம்ம தானியாவும் கையில் ஒரே மாதிரி டாட்டு போட்டிருப்பாங்க அதை விட்டால் இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் மேட்ச் ஆகிற மாதிரி எந்த எலமெண்ட்டுமே இருந்திருக்காது ஆனால் இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் ரொமான்டிக் சீன்ஸை உருவாக்குறன்னு சொல்லி இவங்களும் என்னென்ன மோட்ரை பண்ணியிருந்தாங்க ஆனால் அதில் ஒரு மோமெண்ட் கூட நமக்கு பாசிட்டிவ் ஆக ஃபீல் ஆகியிருக்காது எஸ்பெஷலாக நம்ம அர்ஜுன் தாஸ் தானியாவை தோல் தூக்கிட்டு வருவார் இந்த சீனில் இருக்க அபத்தத்தை பற்றி நம்ம சாந்தகுமார் தன்னோட அடுத்த படத்தில் ஒரு சீனை கண்டிப்பாக வச்சு ஆகணும் அந்த சீனை பார்க்கறதுக்காகவே நான் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது வரைக்கும் கண்டிப்பாக காத்துட்டு இருப்பேன் அடுத்து மறுபடியும் நாம் அர்ஜுன் தாஸோட கால் பிரச்சனைக்கே வந்தோம்னா டே டு டே லைஃப்பில் நாம் எல்லாருமே பார்த்துட்டு தான் வரோம் பசங்க எப்படி பொண்ணுங்களை பார்க்குறாங்க பொண்ணுங்க எப்படி பசங்களை பார்க்குறாங்கன்னு ஆனால் சினிமாக்களில் மட்டும் பாருங்களேன் ஜெயம் ரவி வாய் பேச முடியாத அனுப்பாமாவை கல்யாணம் பண்ணிப்பாரு தானியா கால் தாங்கா நடக்கிற அர்ஜுன் தாஸை லவ் பண்ணுவாங்க இதை பற்றியெல்லாம் நாம் அதாவது கேள்வி கேட்டால் டாப் டென் மூவிஸ் பாட்டம் டென் மூவிஸ்னு சம்மந்தம் சம்மந்தம் இல்லாமல் ஏதாவது அதுக்கதை சொல்ல வேண்டியது சரி அந்த டாப் டென் மூவிஸ் பாயிண்ட்டுக்கே வந்தோம்னா இந்த படத்தில் சொல்கிற மாதிரியே பத்து படங்களும் முடிவு பண்ணிட்டா ஒன்று நல்ல படங்கள் வெளியே போகும் அப்படி இல்லைனா நல்லா இல்லாத படங்கள் வர எல்லாமே ஓகே ஆனால் கிரிக்கெட்னா டீமில் பதினோரு பேர் தான் இதனால் இந்தியன் டீமில் நல்ல பிளேயர்ஸ் இடம் கிடைக்காம வெளியே இருப்பாங்க ஒரு சில டீம்ஸில் கடமைக்காகவே நல்லா விளையாடாத பிளேயர்ஸ் பிளேயிங் லெவனில் உள்ள இருப்பாங்க அதுக்காக என்ன இந்தியன் டீமில் நூறு பேரையும் ஆப்போசிஷன் டீம்லேயும் பத்து பேரும் ஆட வைக்க முடியும் அதனால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதில் ஃபிக்ஸட் லிமிட் இருக்கிறதுனால ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது அதுக்குன்னு இந்த மூவி டீம் மெம்பர்ஸ் யாரும் கவலைப்பட வேண்டாம் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட டென் ஒஸ்ட் மூவிஸ் லிஸ்ட்டில் இந்த படத்துக்கு ஒரு தனி இடம் இப்போவும் இருக்குது எப்பவும் இருக்கும் நெக்ஸ்ட்டு இந்த படத்தில் நம்ம அர்ஜுன் தாஸுக்குன்னு ஒரு ஃப்ளாஷ் பேக் தானியாவுக்குன்னு ஒரு ஃப்ளாஷ் ரெண்டு பேருக்குமே தனித்தனியாக ஃப்ளாஷ்பேக் வரும் இதில் தானியாவோடய ஃப்ளாஷ் ரொம்பவே சின்னது அதனால் அதை டீலில் விட்ருவோம் ஆனால் நம்ம அர்ஜுன் தாஸ் அவர்களோட ஃப்ளாஷ்பேக் இருக்கு அந்த மாதிரி ஒரு புதுமையான நெகிழ்ச்சியான மன மகிழ்ச்சியான ஆவலை தூண்டும் ஒரு ஃப்ளாஷ்பேக்கை இது வரைக்கும் நாம் யாருமே பார்த்துருக்க மாட்டோம் அதுலேயும் இந்த மலை காடனும் பொறுப்பாக பேசுகிற ரிஷிகாந்த் அவர்களோட கேரக்டரை போட்டுவிடுவாங்கன்னு நமக்கு மட்டும் இல்லை கிட்டத்தட்ட அவருக்கே கூட தெரிஞ்சுட்டு இருக்கோம் ஏன்னா ஹீரோ ஃப்ரெண்டு ஹீரோ முன்னாலேயே சாகரத்தும் ஹீரோனால் நாம் எல்லோரும் மனதளவில் சாகரத்தும் வாடிக்கையான விஷயங்கள் தான் சரி ரிவ்யூ ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே நான் வேறு அர்ஜுன் தாஸ் தானியான்னு பெயர் அளவு கேரக்டர்ஸ் பற்றியே பேசிகிட்டு இருக்கேன் ஆனால் இந்த படத்தோட பெரிய கேரக்டர் யார் வேறு யார் நம்ம ரெண்டாயிரத்தி பத்து சப் இன்ஸ்பெக்டர் ரெண்டாயிரத்தி இருபது இன்ஸ்பெக்டரான சுஜித் சங்கர் அவர்கள் தான் இவர் கேரக்டருக்குள்ளே டீப்பாக போகிறதுக்கு முன்னாடி மறுபடியும் ஒரு முறை ரியல் லைஃப் ரெஃப்ரெண்ட்ஸுக்கு வந்தோம்னா ஒரு பையனோட அப்பா அவங்க அம்மாவை தினந்தனம் கொடுப்பே வர்றாரு அது அந்த பையனும் பார்த்துட்டே வராரு இப்போ அந்த பையன் வளர்ந்து அவருக்கு கல்யாணம் ஆன பிறகு அந்த பையன் அவர் ஒய்ஃபை சந்தோஷமாக பார்த்துக்கிறாரு இல்லையோ அட்லீஸ்ட் கொடுப்படுத்த மாட்டாரு இதுதான் என்னோட புரிதல் மேபி எனக்கு அனுபவம் கம்மி அதனால டாக்டரோட பையன் டாக்டர் வக்கீலோட பையன் வக்கீல் மாதிரி குடிகார பையன் குடிகாரன் கொடுமைக்காரனோட பையன் கொடுமைக்காரனாக கூட இருக்கலாம் பட் இந்த படத்தில் வர கேரக்டர் ஏன் இந்த அளவுக்கு கொடூரமாக காட்டுறாங்கன்னா ஏன்னா அவர் ஒரு சைக்கோ சைக்கோவா இந்த கேரக்டர் ஏன் நடிக்க வைக்கலாம் மகா படத்தில் நம்ம சுஜித் சங்கர் ஃபைக் நடிச்சிருக்காரு அதனால் அவரையே தூக்கி உள்ளே போடுன அவரை உள்ளே தூக்கி போட்டுட்டாங்க அவரோட கேரக்டர் மூலமாக நம்ம எல்லாரையும் ஒரேடியாக போட்டுட்டாங்க அடுத்து இந்த குழம்பும் வத்தலும் மேட்ரு ரமேஷ் புருஷன் சுரேஷ் வருங்கால புருஷன் ஐ மீன் பாய் பெஸ்டி ட்ராக்கு அதை தொடர்ந்து ரம்யா கண்ணு பூனை கண்ணு சாரி ரம்யா கண்ணு அம்மா கண்ணு கோவிட் லாக்டவுன்னு இந்த படத்தில் வர பல விஷயங்கள் ஏன் வருது எதுக்கு வருது இதில் லாஜிக் இருக்கா டைம் லைனில் கண்டினியூட்டி இருக்கான்னு இவங்க எதை பற்றியுமே கவலைப்படலை ஏன்னா லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ண பிறகும் கூட இவங்க யாருமே மாஸ்கே போடலை ஏன்னா நம்ம அர்ஜுன் தாஸ் ஒரு இயற்கை மருத்துவர் கொரோனா என்பது ஒரு செயற்கை நோய் அதனால் இயற்கையை செயற்கையால் எப்பவுமே வெல்ல முடியாதுன்னு சொல்லாமல் சொல்லியிருக்காரு நம்ம இயக்குனர் சாந்தகுமார் அவர்கள்னு வேறு யாரும் சொல்லலை நான் தான் சொல்கிறேனே பிகாஸ் இது என்ன பெருமையா என்னோட கடமை கடைசியாக ஹீரோவுக்கும் வில்லனுக்கும் நடுவில் இருக்க கனெக்டிங் பாயிண்ட்டுக்கான காரணமும் கூட நமக்கு ஒன்றும் புதுசு இல்லை அதனால் அதுவும் நமக்கு எந்த வகையிலுமே சுவாரஸ்யத்தை உருவாக்கல எனக்கு நல்லாவே தெரியும் இப்போ படங்களில் புது கண்டென்ட் எதிர்பார்க்க கூடாது ஏன்னா ஏற்கனவே தமிழ் சினிமாவில் மட்டுமே கடந்த நூறு வருஷத்தில் அட்லீஸ்ட் ரெண்டாயிரம் படமெல்லாம் வந்திருக்கும் அப்படி வந்த படங்களில் எல்லா டைப் ஆஸ்பெக்டும் டச் பண்ணி படங்கள் எடுத்துகிட்டு இருப்பாங்க அதனால் கண்டென்ட் புதுசாக இல்லைனாலும் மேக்கிங் புதுசாக இருக்கணும் அப்படி இல்லைனா வரக்கூடிய படங்களில் கனெக்டிங் பாயிண்ட்னு ஒன்று கண்டிப்பாக இருக்கணும் ஆனால் இந்த படம் ஓட நூற்றி நாற்பத்தெட்டு நிமிஷமும் நம்மளை கோவப்படுத்திக்கிட்டே இருக்குது அதனால் இந்த பர்ஃபார்மன்ஸ் டெக்னிக்கல் விஷயங்கள் படத்தில் இல்லாத நிறைகளை பற்றியெல்லாம் என்னால் யோசிக்கவே முடியல அதனால் ஆக மொத்தம் இந்த ரசவாதி படம் எப்படி இருக்குன்னு கேட்டால் இந்த படத்தில் ஒரு வெள்ளை பாம்பு ஒன்று வரும் படம் எடுக்கும் அது பாட்டுன்னு போய்டும் மறுபடியும் அதே பாம்பு வரும் படம் எடுக்கும் அது பாட்னு போய்டும் அதே மாதிரி இவங்களும் ரசவாதினு ஒரு படத்தை எடுத்திருக்காங்க இவங்க எடுத்த இந்த படமும் அந்த பாம்பு எடுத்த படமும் ஒன்று ஏன்னா ரெண்டு பேரும் ஏன் படம் எடுத்தாங்கன்னு அவங்களுக்கும் தெரியலை நமக்கும் புரியலை அதனால துப்பாக்கி எப்படி துணியால் தொடச்சா தொடக்கிறவங்களுக்கு ஆபத்தோ அதே மாதிரி சோசியல் மெசேஜ் சொல்றன்ற பேரில் வர படங்கள் மூலமாக நமக்கு தான் மிகப்பெரிய ஆபத்துன்ற அரிய தகவலை உங்கள் நேரடியாக சொல்லிட்டு சாந்தகுமார் சார் உங்களுக்கு ஒரு சில சமூக கருத்துக்கள் இருக்குது அது திரைப்படங்கள் மூலமாக வெளியே சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க அதில் ஒன்றும் தப்பு இல்லை பட் அதை மோர்குழம்பும் வத்தலுமா இல்லாமல் விறுவிறுப்பாக சொன்னால் இன்னும் நல்லா இருக்கும் மக்கள் ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நாள் கிடைக்கும் மீண்டும் இன்னொரு சந்திக்கும் வரை எதிராடி ரிவ்யூ நாராஜன் டி விஜய் நன்றிகள் பல மற்றும் வணக்கம்